Sushant Singh Rajput, The Untold Story, Part 7. In the video, Nathan Arnab Goswami, a North Indian journalist, avanga Kangana Ranaut interviewed him. And the interview, Pathena, Ungulka Nala Purjidom, Bollywood like Yenela Arachar Nakadu. It's a request, Paranga. English at the interview, Paranga. The Kangana Ranaut, ex Chief Minister Jayalalitha oda biopic la nadikara. Okay. Sir, inike Yash Raj Films episode. Yash Raj Films na oru banner, oru Hindi production house. Adu start pannadhu Yash Chopra. Shahrukh Khanukku break kuduthadhe avanga dhaan. அது இப்ப நடத்துறது அவனோட பையன் ஆதித்ய சோப்ரா. ஓகே, யஷ் சோப்ரா இறந்துட்டான், ஆதித்ய சோப்ரா தான் அதை ரன் பண்றான். ஆதித்ய சோப்ராவும் யஷ்ராஜ் பிலிம்ஸும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தும் நடுவில் என்ன கனெக்ஷன் கேட்டேன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவனோட ஸ்ட்ரகிள் எல்லாம் முடிச்சு, அதாவது engineering student, dancer ஆயிடுச்சு, ஷாமுக் கவர் ஸ்கூலிங்கில் டாப் பர்ஃபார்மர் ஆயிடுச்சு, காமன்வெல்த் கேம்ஸில் ஐஸ்வர்யா ராய் கூட ஸ்டேஜ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹிந்தி டிவி சீரியலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மூவிஸில் வந்தான். இது இத்தனை தான் அவனோட ஸ்ட்ரகிள் இந்த நக்ஷல். அதுக்கப்புறம் அவன் மூவிஸில் வந்துட்டேன்னா, காய் போச்சேன்னு ஒரு மூவி, அதில் அவன் ஹிட் அடிச்சுட்டான், ஃபேமஸ் ஆகிடுச்சு. யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணேன்னா, ஆதித்ய சோப்ரா இந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான். இந்த கான்ட்ராக்ட்னா ரெண்டு விதத்தில் இருக்கு, ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட், ஒன்று நான் எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட். எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட்னா அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும், ரெண்டு இல்லாட்டி மூணு மூவிஸ் நீங்கள் எங்கள் கூட பண்ணணும், அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேற யார் கூடயும் ஒர்க் பண்ணக்கூடாது, பண்ணிட்டேன்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டணும், அந்த பெனால்ட்டினா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரும். நான் எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட்னா இந்த கண்டிஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே கூட ஒரு 2-3 மூவிஸ் பண்ணணும், அதுக்கு நடுவில் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறேன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். ஓகே, சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு இவங்க போட்டது எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட், அதாவது அந்த கண்டிஷன் இருக்கு. 3 படம், ஒன்னு சுத் தேசியரோ, செகண்ட் டிடெக்டிவ் வியோம்கேஷ் பக்ஷி, தேர்ட் மூவி பாணி. ஃபர்ஸ்ட் படம் சுத் தேசிய ரொமான்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டா ஹிட் ஆயிடுச்சு, செகண்ட் படம் டிடெக்டிவ் வியோம்கேஷ் அது ரிலீஸ் பண்ணிடுச்சு, ஆனால் அவ்வளோ நல்லா ஓடல, அது ஃப்ளாப். ஓகே, இதுக்கு நடுவில் சஞ்சய் லீலா பன்சாலின்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இருக்கு, அவங்க தான் ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய்க்கே பாலிவுட்ல பிரேக் கொடுத்தது. அதாவது ஐஸ்வர்யா ராய் இப்ப இருக்கிற அந்த ஸ்டார்டத்தில் வர்றதுக்கு காரணமே இந்த டைரக்டர் தான். அதாவது ரா டேலண்ட் பார்த்து அதை நல்லா பயன்படுத்துறதுக்கு கரெக்டான ஆள் ஐஸ்வர்யா ராய் பச்சன். ஓகே, சஞ்சய் லீலா பன்சாலி சுஷாந்த் சிங் ராஜ்புத்த பார்த்தேன்னா, இவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சு அவனை அவங்களோட மூவியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது யஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட் இருக்கு, அப்போ இந்த மாதிரி பெனால்ட்டி இருக்கும், அந்த பையன் வர முடியாதுன்னு. இந்த டைரக்டர் என்ன பண்ணேன்னா, யஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் ஆதித்ய சோப்ரா கிட்ட பேசினேன், என்ன பேசினேன்னா, பையனை விட்டு கூடு, நான் மூவி பண்ணிவிட்டு அவன் அடுத்த மூவி வந்து உங்களோட 3வது மூவி வந்து பண்ணட்டும், இதுக்கு நடுவில் உங்களுக்கு பெனால்ட்டி கூட வேணும்னா 3 கோடி ரூபா பெனால்ட்டி வேணும்னா அதை நான் கட்டுறேன்னு சஞ்சய் லீலா பன்சாலி சொல்கிறான். ஆனால் கூட ஆதித்ய சோப்ரா அதை அலோவ் பண்ண மாட்டான், அலோவ் பண்ணாமல் அந்த மூவி, இந்த மூவி எதுனா ராம்லீலா, அந்த மூவிக்கு ரன்வீர் சிங்கை
அந்த ரோல் கிடைக்கிறதுக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சிடும் செட் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு மூவி பாஜிராவ் மஸ்தானி, அந்த மூவிக்கும் சஞ்சய் லீலா பன்சாலி சுஷாந்த் சிங் ராஜ்புத்தர் என்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருந்தான். ஆனா இங்கேயும் ஆதித்ய சோப்ரா அது வேணாம்னு சொல்லி ரன்வீர் சிங்கை அதில் விட்டுட்டார். ஆக்சுவலாக ரன்வீர் சிங்னா எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிற மாதிரி ஒரு அவுட் சைடர், ஒரு ஸ்ட்ரகுலர் இல்லை. அவனுக்கு இந்த அனில் கபூர் இருக்குல்ல, அனில் கபூர் கூட பெந்தம் இருக்கணும். இவனோட ஃபேமிலியில் இவனோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கு. அதனால அந்த கனெக்ஷனில் அவனுக்காக இந்த ஆதித்ய சோப்ரா ஃபேவரட்டிசம் பண்ணிட்டே இருக்கும். ரன்வீர் சிங் ஒரு அவுட் சைடர் இல்லை, அவனும் ஒரு நெப்போக்கெட் தான். இந்த ராம்லீலாவும் பாஜிராவ் மஸ்தானியும் தான் ரன்வீர் சிங்க அவன் இப்போ எந்த ஸ்டார்டத்தில் இருக்கிறனோ அதுக்காக அவனுக்கு மேக்ஸிமம் ஃபேவர் பண்ண ரெண்டு மூவிஸ்னா இந்த ரெண்டு மூவிஸ் தான். இது ரெண்டும் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு கிடைக்க வேண்டிய மூவிஸ் இவனுக்கு போச்சு. என்னன்னா ஆதித்ய சோப்ரா அப்படி பண்ணி வச்சுட்டான். நான் என்ன கேட்குறேன்னா, ஆதித்ய சோப்ரா உனக்கு ஒருத்தனை சப்போர்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லைன்னா சப்போர்ட் பண்ண வேணாம். நீ சப்போர்ட் பண்ணலன்னா கூட அவன் வளர்ந்துட்டு தானே வந்துட்டு இருந்தான். ஆனால் அவனோட கெரியரை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம், யார் நீ? அதுக்கப்புறம் இந்த ஆதித்ய சோப்ரா அவன் என்ன பண்ணினா, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட மூணு மூவி சைன் பண்ணல. அந்த மூணு மூவிஸில் ஒன்று சுத் தேசி ரொமான்ஸ், செகண்டு டிடெக்டிவ் யோகேஷ், மூணாவது பாணி. இந்த ரெண்டு மூவிஸும் முடிச்ச பிறகு மூணாவது மூவி பாணி, அது உடனடியாக பண்ணலாம் உடனடியாக பண்ணலாம்னு சொல்லி சொல்லி தள்ளி 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 லாஸ்ட் அந்த மூவியே அவங்க வேணான்னு வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணினா, இப்போ இந்த இந்த மூணு மூவினால் அவனை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் அவனுக்கு கிடைக்கிற எல்லா சான்ஸும் இவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் இந்த சான்ஸ் எல்லாம் அவனுக்கு போனதுக்கப்புறம், இந்த சான்ஸ் எல்லாம் அவனோட கைவிட்டு போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணினா, எதனால அவனுக்கு இந்த சான்ஸ் எல்லாம் விட்டு போனேனோ அந்த மூவியும் இவங்க வேணாம் வச்சுட்டான். அதாவது அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு பண்ண ஒரு வேலை. இந்தியாவில் எல்லாமே பார்க்குறதும் எல்லாமே கரெக்டாக கவனிக்கிறதும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு மேலே இது கவர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு மேலே இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு மேலே நம்ம இந்தியன் பீனல் கோர்ட்டே இருக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஒருத்தனை உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில், இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு பையனை, ஒருத்தர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் ஒரு பையனை ஆதித்ய சோப்ரான்னு ஒரு மூவி முகல், அவன் அவனை எக்கனாமிக்லியும் கெரியர் வைஸும் அவனை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிட்டான். இவனோட இந்த பையனோட கெரியர் தான் இவனுக்கு லைஃபே. அப்போ இன்டைரக்ட்லி இந்த ஆதித்ய சோப்ரா இவனோட லைஃபே டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிட்டான். ஒருத்தன் வேறொருத்தனோட லைஃப் டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிட்டேன்னா அதுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை இருக்கு? அந்த தண்டனை ஏன் ஆதித்ய சோப்ராக்கு கிடைக்கல? ஏன் இன்னும் அவன் ஃப்ரீயாக சுற்றினாங்க?
அடுத்த வீடியோவில் இந்த ஆதித்ய சோப்ரா அவனுக்கு இன்னொரு சைல்ட்ஹுட் படி இருக்கு, அவனை பற்றி சொல்கிறான். அவனும் இதே மாதிரி தான் இந்த பையன்கிட்ட பண்ண. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி இந்த பையன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சே. அதுதான்